சிவாய நம நாங்கள் சித்தாயம்மா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். ஆயுத பூஜை நவராத்திரி மகாவிசேஷமாக முடித்து ஆயுத பூஜை ஒவ்வொரு நீங்கள் வியாபார இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்த செய்து ஆயுதம் வைத்து பூஜை செய்யக்கூடிய நாள் தான் ஆயுத பூஜை. இல்லத்தில் வியாபார இடத்துல மங்களமாக எல்லோரும் நலமாக இருக்கணும். போன வருஷம் கோவிடால் 2 வருஷமாக ரொம்ப இடத்துல வந்து வேலை செய்கிற இடத்துலலாம் பாதிப்பு ஏற்பட்டது எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் அப்படியே ஆரம்பம் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த ஆயுத பூஜை எல்லோருக்கும் நலமாக அம்பாளுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும். எப்படி முறையான வழிபாடுகள் எல்லாருக்கும் தெரியும். இல்லத்தில் முழுக்க ஒவ்வொரு இடமும் சுத்தம் செய்து ஆயுதங்கள் வைத்து பிரார்த்தனை இருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு வியாபார இடத்துலையும் சரி எல்லாம் சுத்தம் செய்து அந்த பூஜை செய்யும் போது பிரார்த்தனை இருந்து எல்லோருக்கும் அந்த இனிப்பு கொடுத்து ஆனந்தமாக இருப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தம் செஞ்சிடுங்க. வாசலில் வந்து மாத்தோரணம் போடுங்க. அதே போல் வேப்ப கொத்து அப்புறமா வந்து அரச இலை கொத்து வைங்க. வேப்ப இலை அரச கொத்து இதை ரெண்டும் சேர்ந்துதாக இருக்கட்டும். அந்த மாதிரி 2 பகுதியில் வைங்க. நடுவில் மாத்தோரணம் போடுங்க. 2 விளக்கு ஏற்றி வைங்க வாசலில் வந்து அந்த 2 விளக்கு ஏற்றணும். ஆயுத பூஜைன்றது வந்து மகாசக்தி தேவியுடைய திரிமூர்த்தி தேவிகளுடைய அருள் ஆசீர்வாதம் தரக்கூடிய நாள். அன்றைய தினம் இல்லத்தில் எல்லா ஆயுதங்களும் பூஜாரையில் வைத்து பிரார்த்தனை இருப்பாங்க. அப்போ பூஜாரெல்லாம் நீங்கள் வந்து சுத்தம் செஞ்சுட்டு எல்லா ஆயுதம் கத்தி அம்மிக்கல் இதை போல் ஒவ்வொரு பொருளுக்குமே சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு ஒரு பூ வைத்து பிரார்த்தனை இருப்பாங்க. அந்த நாளில் நீங்கள் இன்னும் விசேஷமாக செய்யணும்னா திருஷ்டி கழிக்கிறது தான். முதல் எலுமிச்சப்பழம், அடுத்தது தேங்காய், அடுத்தது பூசணிக்காய். இது 3 பதார்த்தம் வைத்து முதல் எலுமிச்சப்பழத்தால் திருஷ்டி கழிப்பாங்க, அடுத்தது தேங்காயில் திருஷ்டி கழிப்பாங்க, அடுத்தது பூசணிக்காயில் திருஷ்டி கழிக்கணும். வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க திருஷ்டிக்கு என்ன செய்யணும்னு. மஞ்சள் துணியில் படிகாரம், மஞ்சள் அரிசி, எலுமிச்சப்பழம் 1 காசு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் வாசலில் வச்சுடுங்க. அதே போல் பூஜை அறையில் சரஸ்வதி தேவிக்கு இனி வந்து நல்ல அலங்காரம் செய்து மகாலட்சுமிக்கும் சக்தி தேவிக்கும் மங்களா கிரகமாக அலங்காரம் செய்யுங்க. ஆயுதங்களெல்லாம் சுவாமி முன்னாடிகள் வைங்க. சமையல் அறையிலேருந்து எல்லா அறையிலையும் சாம்பிராணி புகை காட்டணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விஜயதசமி, சரஸ்வதி தேவி சகல வித்யாபாசம் ஞானசக்தி பெறக்கூடிய நாள். ஆயுத பூஜை அடுத்து விஜயதசமி. விஜயதசமி நீங்கள் வந்து இந்த 2 நாளும் வியாபாரம் செய்கிறவங்க ஆயுத பூஜை செய்யுங்க. இல்லத்தில் செய்கிறங்க அந்த விஜயதசமி அன்றைய தினம் பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு ஞானம் வரணும்னு சொல்லி சரஸ்வதி பூஜைகள் செய்வாங்க. இந்த 2 பூஜையும் மகா விசேஷமானது. நவராத்திரி மகா விசேஷமானது. இது எல்லாமே மங்களமாக இறை அருளும் குரு அருளும் பெறணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்து திருஷ்டி கழிங்க. வீட்டுக்கு திருஷ்டி கழிக்கிறது நல்லது. சில பேர் கேட்டிருந்தாங்க நவராத்திரி அன்றைய தினம் நாங்கள் வந்து ஓமம் செய்வோம், சில பேர் ஆயுத பூஜை அன்றைய தினம் நாங்கள் வியாபார இடத்துல ஓமம் செய்வோமான். கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்ப நல்லது. நவ கணபதி ஓமம், நவகிரக ஓமம் ரொம்பவே நல்லது. இதை செய்யுங்க. ஏன்னா அந்த திருஷ்டி கழிக்கணும். அப்போ தான் வந்து அந்த நல்ல தர்ம சக்திகள் நல்ல சக்திகள் எல்லாமே வந்து அந்த கெட்ட சக்தியை விரட்டி நல்ல சக்தி உள்ளே வரும். மகாலட்சுமியை நினைத்து பிரார்த்தனை இருங்க, ரொம்ப நல்லது.
திரிமூர்த்தி தேவிகளை நினைத்து பிரார்த்தனை இருங்க. எல்லா ஆயுதத்துக்கும் பூஜை செய்து பிரார்த்தனை இருங்க. இந்த வருடம் எல்லாருக்கும் வியாபாரம் நலமாக, தனதானிய செல்வம் சகல பாக்கியம் மங்களமாக இருக்கணும். மகா சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, எல்லாம் பிள்ளைங்களும் அந்த புஸ்தகமெல்லாம் நீங்கள் வந்து பூஜை அறையில் சரஸ்வதி முன்னாடி வைத்து நல்ல பிரார்த்தனை இருங்க. பிள்ளைங்கள் வந்து மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள். கணபதி மந்திரம், ஓம் சரஸ்வதி தேவியே நமோ நமஹான்னுட்டு சரஸ்வதி மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள். பிள்ளைங்களை நல்லா அறிவு ஞானம் சகல பாக்கியமும் கிடைக்கணும்னு சொல்லி பெரியவங்க வந்து பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. இது ரொம்ப நல்லது. ஆயுத பூஜை, விஜயதசமி, எல்லோருக்கும் தனதானியத்தை செல்வம் சகலத்தை யோகத்தை கொடுக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நம குருவின் துணை.